Hi students, good morning to all. Today we are going to see the subject science. First term, fourth standard. First of all, we see a small recap of the previous lesson: Work and Energy. What we learn in this lesson: force, types of force. Work, energy, types of energy. What is force? A force is a push or pull that moves an object at rest or stops an object in motion. What are the different kinds of energy? Mechanical energy, thermal energy, renewable energy, non renewable energy, electrical energy, chemical energy. Next, renewable resources renewable resources of energy are replaced naturally example sun air water non renewable resources the resources which are not easily replaced are called the non renewable resources example coal petrol next topic simple machines some example for simple machines pulley inclined plane which screw wheel and axle lever types of lever class one lever class two lever class three lever class one lever fulcrum is in the middle example scissors class two lever load is in the middle example lemon cuser class three lever effort is in the middle example hockey stick Okay students, now we are going to see the lesson 4, Science in Everyday Life. First of all, I will explain about science. A system of observations and experiments used to ask and answer questions about the natural world. Science has helped us to find solutions to many of our problems. In life, நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் சொல்கிறது எதுன்னு கேட்டால் சயின்ஸ் தான் சரிங்களா இட் ஹேஸ் ஷேப்டு அவர் டெய்லி லைஃப் ஆல்சோ நம்மளோட அன்றாட வாழ்வையே மாற்றுறது எதுன்னா சயின்ஸ் தான் நம்மளோட டெய்லி லைஃபையே சேஞ்ச் பண்ணுறது எது சயின்ஸ் த வேர்ல்டு வி ஆர் லிவ்விங் இஸ் நாட் த சேமஸ் பிஃபோர் இட் ஈஸ் சேஞ்சிங் எவ்ரி டே இன்ஃபேக்ட் எவ்ரி ஹார் நாம் வாழக்கூடிய நம்ம வாழ்கிற வேர்ல்டு வந்து முன்னறிஞ்சது போல் இப்போ இருக்கா இல்லை நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குது இதுக்கு காரணம் என்ன சயின்ஸ் தான் சயின்டிஃபிக் கொஸ்டின் என்னென்னா ஒய் வாட் ஹவு ஒய்னா என்ன ஏன் வாட்னா என்ன ஹவுனா எப்படி இந்த கேள்வியிலிருந்து தான் அதுக்கு உண்டான பதில் கிடைக்கிது சரிங்களா நம்ம டெய்லி லைஃப்பில் சயின்ஸோட பங்கு பற்றி தான் இந்த லெசனை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இன் திஸ் லெசன்ஸ் வி ஆர் கோயிங் டு சீ த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மில்க் ஃபுட் மெட்டீரியல்ஸ் பேக்கிங் ஆஃப் பிரெட் பிஸ்கட் அண்டு கேக் நௌ வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் மில்க் பாட்டீஸ் மில்க் மில்க் இஸ் எ ஒயிட் லிக்விடு மில்க் கண்டைன்ஸ் எயிட்டி எயிட்டி செவன் பர்சன்ட் வாட்டர் தேர்ட்டீன் பர்சன்ட் ஃபேட் ஃபேட் அப்படின்னா கொழுப்பு சரிங்களா நியூ பார்ன் பேபி ஹாவ் நோ டீத் தே மஸ்ட் பி கிவன் மில்க் மில்க் ஹேஸ் மெனி நியூட்ரியன்ஸ் நோ லெட்டர் ஏ இம்பார்ட்டன்ட் ஃபேட் நம்ம கடையில் போய் பாக்கெட் பால் வாங்குகிறோம் இல்லைங்களா அது என்ன ஒரே கலர்லேயே இருக்குது நிறையா கலர்ஸில் இருக்குது பார்த்துருக்குறீங்களா அதில் அந்த கலர்ஸ் வந்து எதை குறிக்குது அப்படின்னா பாலில் வந்து எவ்வளோ ஃபேட் இருக்குது அந்த பாக்கெட் பாலில் எவ்வளோ ஃபேட் இருக்குதுங்கிறது அது குறிக்குது இப்போ ப்ளூ பாக்கெட் வாங்கினோம் அப்படின்னா ப்ளூ பாக்கெட் வந்து என்னென்னு சொல்லுவோம் டோண்ட் மில்க் அதில் வந்து ஃபேட் எவ்வளோ இருக்கும் த்ரீ பர்சன்ட் இருக்கும் க்ரீன் கலர் பாக்கெட் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க் அதில் ஃபேட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் ரெட் பாக்கெட் ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு சொல்லுவோம் அதில் ஃபேட் வந்து சிக்ஸ் பர்சன்ட் இருக்குது பிங்க் கலர் பேக்கெட்டில் டபுள் டோன்டு மில்க்குன்னு சொல்லுவோம் இது வந்து ஃபேட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது இதை வந்து டயட் மில்க்னு சொல்லுவோம் இதை நம்ம கடையில் பால் வாங்கும்போது நம்ம ஞாபகத்தில் வச்சு பால் வாங்கிக்கணும் சரிங்களா இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் டேக் த புக் பேஜ் நம்பர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப் Learning objectives after learning these lessons, students will be able to know the nutritional value of milk, explore the benefits of cooking, learn about baking of bread, biscuit, and cake. Know about gadgets used in daily life. Let us recall section Teacher Rising Question to the students. வாட் டு யூ ஹேவ் ஆஸ் சூன் ஆஸ் யூ கெட் அப் டீ காஃபி அண்ட் மில்க் டீச்சர் கேட்குறாங்க காலைல தூங்கி இழந்தவொடன்னு என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க டீ சாப்பிடும் காஃபி இல்லைனா டீ பால் சாப்பிடும் சொல்கிறாங்க குட் வாட் டூ தே கண்டைன் இந்த இதில் என்னென்ன கண்டைன் இருக்குது என்னென்ன பொருள் கலந்துருக்குன்னு கேட்குறாங்க ராம்கிற ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க மில்க் டீ டஸ்ட் காஃபி பவுடர் அண்டு சுகர் மில்க்னா என்ன பால் டீ டஸ்ட்னா டீ தூள் காஃபி பவுடர்னா காஃபி தூள் அண்டு சுகர்னா சர்க்கரை வெரி குட் டு யூ நோ வை பி ட்ரிங் மில்க் இன் த மார்னிங் நம்ம காலையில் பால் குடிக்கிறதுக்கு காரணம் என்ன ராம்கிற பாய் சொல்கிறாங்க எஸ் இட் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த் நம்ம உடலுக்கு அது நல்லது அதனால தான் நம்ம பால் குடிக்கிறோன்னு சொல்கிறாங்க டீச்சர்ஸ் அதுக்கு சொல்கிறாங்க கரெக்ட் லெட்டர்ஸ் லேர்ன் மோர் அபவுட் மில்க் இன் திஸ் லெசன் இந்த லெசனில் நம்ம மில்கை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் சீ த டாபிக் மில்க் மில்க் இஸ் ப்ரொடியூஸ்டு பை மேமல்ஸ் ஃபார் நர்சரிங் தேர் யங் ஒன்ஸ் சில விலங்குகள் தனது எங்ஒன்ஸ்க்காக பாலை வந்து சுரக்குது சரிங்களா மில்க் ஃப்ரம் மெனி அனிமல்ஸ் இஸ் யூஸ்ட் பை ஹியூமன்ஸ் ஹியூமன்ஸ் என்ன பண்ணுறோம் சம் அனிமல்ஸ்லேருந்து பாலை வந்து எடுத்துக்கிறோம் கவுஸ் மில்க் இஸ் யூஸ்டு காமன்லி ஆனால் நம்ம கவுஸோட மில்கை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் சரிங்களா மில்க் ஃப்ரம் மெனி அனிமல்ஸ் இஸ் யூஸ்ட் பை ஹியூமன்ஸ் கவுஸ் மில்க் இஸ் யூஸ்டு காமன்லி கவுஸ் மில்க்கு தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் கோ சோர்ஸஸ் ஆஃப் மில்க் மில்க் இஸ் ப்ரைமர்லி அப்டெயின் தே ஆர் அப்டைன் ஃப்ரம் அதர் அப்டெயின் டூ எக்ஸாம்பிள் சோயா மில்க் நட் அண்டு சீட் பேஸ்டு மில்க் அனிமல்ஸ்லேருந்து நம்ம பால் எடுக்கிறோம் அது நமக்கு தெரியுது ஆனால் அது இல்லாமல் மற்ற ஆதாரத்துலருந்து நம்ம பால் எடுக்கிறோம் நெக்ஸ்ட்டு

ஈவன் மோஸ் மோஸ்னா கலைமான் மோஸ் அப்படின்னா கடமான் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட் நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் மில்க் பாலில் உள்ள நியூட்ரிஷனல் என்ன பாலில் என்னென்ன நியூட்ரிஷனல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் மில்க் கண்டைன்ஸ் வாட்டர் சுகர் புரோட்டீன் ஃபேட் விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ் லெட்டர் சி ஒன் பை ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் சுகர் மில்க் has ஸ்வீட் டேஸ்ட் பிகாஸ் இட் has a ஸ்பெஷல் சுகர் கால் lactose milk நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் எப்படி இருக்குது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கா அது காரணம் என்ன அந்த பால்ல இருக்கிற lactose அப்படிங்கிற சுகர் தான் காரணம் சரிங்களா நெக்ஸ்ட் protein it, இட் ஹெல்ப்ஸ் இட் ஹெல்ப்ஸ் டு பில்டு மசில்ஸ் மசில்ஸ்னால் தசைகள் உருவாக்குறதுல இந்த ப்ரோட்டீன் ஹெல்ப் பண்ணுது ஃபேட் நெக்ஸ்ட்டு ஃபேட் ஃபேட் ப்ரெசன்ட் இன் த மில்க் இஸ் கால்ட் பட்டர் பட்டர் இஸ் மோர் டெலிசியஸ் தென் எனி அதர் ஃபேட் மில்கில் இருக்கிற பட்டர் பட்டரில் இருக்கிற ஃபேட் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபேட்டை விட டேஸ்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டெலிசியஸ் தென் எனி அதர் ஃபேட் சரிங்களா மற்ற ஃபேட்டை விட மில்கில் இருக்கிற ஃபேட்டு தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது விட்டமின்ஸ் விட்டமின் டி விட்டமின் டி இன் மில்க் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த போன்ஸ் எலும்புகளை பராமரிக்கிற மெயின்டைன் பண்ணுறதுல இந்த விட்டமின்ஸ் ஹெல்ப் பண்ணுது பாலில் என்ன விட்டமின் இருக்குது விட்டமின் டி சரிங்களா அடுத்தது மினரல்ஸ் மினரல்ஸ் கால்சியம் கேல்சியம் எ மினரல் இட் ஹெல்ப்ஸ் டு பில்ட் ஹெல்தி போன்ஸ் அண்டு டீத் போன்ஸையும் டீத்தையும் ஹெல்த்தியாக வச்சுருக்கிறது இது கால்சியம் சரிங்களா இந்த பாலில் இருக்கிற கால்சியம் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு மில்க் இன் டெய்லி லைஃப் நம்மளோட டெய்லி லைஃப்பில் மில்க் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாமா ப்ரைமரி ஃபுட் ஃபார் பேபீஸ் பேபீஸோட ஃபஸ்ட்டு ஃபுட் இது மில்க் கியூஸ் கோடு பட்டர் பட்டர் மில்க் அண்டு கீ மில்க் வந்து என்ன கொடுக்குது கோடு பட்டர் பட்டர் மில்க் அண்டு கீ எல்லாம் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க மில்க் ஹெல்த் ட்ரிங்க் ஃபார் அடல்ஸ் அண்டு சிக் பீப்புள் அடல்ட்ஸ் பீப்புளுக்கும் சிக் பீப்புள்னா உடம்பு சரியில்லாதவங்களுக்கு என்ன நம்ம கொடுப்பறோம் மில்க் கொடுத்தா ரொம்ப நல்லது ஏன்னா அதில் எல்லா நியூட்ரிஷனும் இருக்குது அதனால் அது நல்லதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது மில்க் யூஸ்டு ஃபார் மேக்கிங் சீஸ் பன்னீர் அண்டு மில்க் ஸ்வீட்ஸ் மில்க் வந்து இன்னும் என்னத்துக்கு யூஸ் ஆகுது சீஸ் தயாரிக்க பன்னீர் மேக் பண்ண மில்க் ஸ்வீட்ஸ் தயாரிக்கெல்லாம் பயன்படுது சரிங்களா மில்க் இன் ஐஸ்கிரீம் அண்ட் சாக்லேட்ஸ் மிஸ் மில்க் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் தயாரிக்கிறாங்க மில்க் யூஸ்டு டூரிங் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் செரிமோனிஸ் அதாவது மில்க் வந்து நிறைய பண்டிகையில் யூஸ் பண்ணுறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா செரிமோனிஸ்ன்னு என்ன விசேஷம் வீட்டில் நிறைய செரிமோனிஸ் நடக்குது இல்லைங்களா அதிலெலாம் மில்கு தான் பயன்படுத்துகிறோம் சரிங்களா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மில்க் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மில்க் பாலோட பெனிஃபிட்ஸ் என்ன மில்கோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு கீழே பார்க்கலாம் இட் ஸ்ட்ரென்தன்ஸ் போன் அண்டு டீத் போன்ஸுக்கும் டீத்துக்கும் பால் நம்ம டெய்லி குடிக்கிறதுனால ஸ்ட்ரென்த் கிடைக்குது இட்டு மெயின்டென்ஸ் பிளட் ப்ரெஷர் பிளட் ப்ரெஷரை மெயின்டெயின் பண்ணுறது எது பால் இட் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் ஹார்ட் டிசீஸ்னா என்ன ஹார்ட் டிசீஸ்னா இதயம் சம்மந்தப்பட்ட நோயில இருந்து அந்த அபாயத்துல இருந்து நம்மளையே பாதுகாக்கிறது எது குறைக்கிறது எது அப்படின்னா மில்க்கு தான் இட் ஈஸ் எ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இது ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க நம்ம காலையில இருந்து அப்படின்னா கூட நைட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு படுத்தா அந்த சாப்பாட்டில் கிடைக்கிற எல்லா நியூட்ரியன்ஸும் அந்த ஒரு டம்ளர் பாலில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க நம்ம நைட்டு ஒரு வேளை சாப்பிடாமல் படுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரி ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு படுங்கன்னு அம்மா சொல்கிறாங்கல்ல அது எதுக்கு நம்ம சாப்பிடலாட்டி கூட நமக்கு தேவையான சக்தி வந்து அந்த ஒரு டம்ளர் பால் குடிக்கிறதுனால கிடைக்குது சரிங்களா நவு லெட்டர் சி எ கன்க்ளூஷன் வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் திஸ் லெசன் வாட் இஸ் மில்க் சோர்ஸஸ் ஆஃப் மில்க் நியூட்ரிஷனல் ஆஃப் மில்க் milk in daily life benefits of milk next evolution i ask some questions in this lesson what is the topic of the lesson science in everyday life very good second question primary sources of energy for the young ones of some animals is milk very good which vitamin present in the milk வாட் விட்டமின் டி அண்ட் பன்னீர் ஆர் மேட் ஃப்ரம் டேஸ் மில்க் ட்ரை டு மில்க் ஈஸ் ஏ ரிச் சோர்ஸ் ஆஃப் டேஸ் கேல்சியம் அயர்ன் என்ன வருவோங்க கால்சியம் வெரி குட் மில்க் கண்டைன்ஸ் டேஸ் டேஸ் அண்ட் டேஸ் மில்கில் என்னென்ன கண்டைன்ஸ் இருக்குது Protein, fat, sugar. Copy the answer in the textbook. Page number 115. Next session, we will see the interesting topics: food materials, baking of bread and biscuit, and cake, gadgets. Okay, students, thank you. We will see in the next class.